அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். என் உள்ளத்தில் ஊறிய மானசீக குருவிற்கு கோடி நமஸ்காரம் ஐயா. ஐயா, ஆண் ஜாதகத்தில் பெண் ராசி லக்னமாகவும் ஆண் ராசி ராசியாகவும் வந்தால் ராசியைத்தான் லக்னமாக வைத்து பலன் கூற வேண்டும் என்கிறார்களே, விளக்கம் வேண்டும். முதல்ல ஆண் ராசி என்ன, பெண் ராசி என்னன்னு ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, மேஷத்திலிருந்து ஒன்று விட்டு 12 ராசி இருக்கு. ஒரு முதல் ராசி ஆண் ராசி, ரெண்டாவது ராசி பெண் ராசி, மூணாவது ராசி ஆண் ராசி, நாலாவது ராசி பெண் ராசி. இந்த அமைப்பில் மேஷம் ஆண் ராசியாக வரும், ரிஷபம் பெண் ராசியாக வரும். ஒரு கிரகத்திற்கு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு ஒன்று ஆண் ராசியாகவும் இன்னொன்று பெண் ராசியாகவும் வரும். கர்ப்ப கிரகங்கள் கருவறைகள் அனைத்துமே நம்ம இந்து மதமே ஜோதிடம் எனும் ஒரு அஸ்தி வாரத்தில் எழுப்பப்பட்டது தான். அதுவே வந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேஷம் செவ்வாயின் ஆண் வீடு, ரிஷபம் சுக்கரனின் பெண் வீடு, அதனை அடுத்த துலாம் சுக்கரனின் ஆண் வீடாக வரும், அதனை அடுத்த விருச்சிகம் செவ்வாயின் பெண் வீடாக வரும். ஆக அந்த ஆண் பெண் ராசி, ஒரு பெண்ணிற்கு ஆணின் லக்னத்தில் அவர் பிறந்திருந்தார்னா பெண்ணாக இருப்பார். ஆனால் ஆணின் தன்மைகள், ஆளுமை திறன், ஒரு துடிப்பு, ஒரு கோபம், ஆணுக்கு நிகரான தைரியம், ஆணின் லக்னங்களில் பிறக்கும் ஒரு பெண் ஆணுக்கு நிகரான தைரியம், செயல்திறன், உடல் வலிமை இவைகளை கொண்ட பெண்ணாக இருப்பார். ஒரு பெண் என்பவளுடைய ஒரு அன்பு, பெண் என்பவள் பாசம் காட்டுவதற்கே பிறந்தவள் இல்லையா, ஒரு பாசம், சேவை மனப்பான்மை, குழந்தைகளுக்காக ஒரு தாய்மை அமைப்பு, ஒரு மனைவி அமைப்பு, எதிலும் வந்து பொறுத்து கொண்டது சகித்து கொண்டு போவதால் பெண்ணினுடைய இயல்பான குணம். ஆதரவுள்ள மனிதனுக்கு மட்டுமே ஜோதிடம். ஏனென்றால் அறிவின் மூலமாக, மனதின் மூலமாக, அதாவது அறிவார்ந்த மனதின் மூலமாக கிரகங்கள் இயக்குகின்றன நம்முடைய கர்மாவின் அடிப்படையில். மிதுன லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறார். அந்த மிதுன லக்னத்தில் பிறந்த பெண் என்னவாக இருப்பார், அப்படியே வந்து ஆணின் தன்மைகளை பிரதிபலிப்பார், ஆணின் தன்மைகளை பிரதிபலிக்கின்ற புத்திசாலியாக இருப்பார், ஒரு செயல் நல்ல புத்திசாலியாக இருப்பார், ரிஸ்க் எடுக்கிறவராக இருப்பார். ஆண் என்பவன் எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறவன், பெண் என்பவள் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவன். உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதி கெட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன, லக்னாதிபதி கெடக்கூடாது, ஆனால் உபய லக்னங்களுக்கு கெட வேண்டும். நான் இன்னொரு பாயிண்ட்டையும் ஒன்று சொல்லிடுறேன், சனி செவ்வாய் லக்னாதிபதியாக வந்தால் கெடுறது நல்லதுன்றேன். ஒரே வார்த்தை, லக்னத்தில் இருக்கிற கும்பத்தில், மகர கும்பத்திற்கு லக்னாதிபதியாகிய சனி கும்பத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார், ஜாதகமே வேஸ்ட். பிறந்தவர் அவருடைய துல்லியமான நேரம் இருக்கின்ற ஒரு அமைப்பில், லக்ன சந்திகளில் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து துல்லியமான நேரத்தை எடுத்துட முடியும். நடுபத்தி லக்னத்தில் பிறக்கும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னப்பெல்லாம் பிறந்தால்தான் கண்டிப்பாக எடுக்க முடியாது. எப்படி வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் தேவையோ, எதிரெதிர விஷயங்கள் தேவையோ, வட துருவமும் தென் துருவமும் இருந்து, அந்த வடக்கிலே ஒரு வடக்கே ஒரு துருவமும் தெற்கே ஒரு துருவமும் இருந்து, அந்த ரெண்டுக்கும் இடையில நடுப்பட்ட ஒரு அமைப்பில் தான் பூமி என்கிற உருவம், பூமி என்கிற நிலப்பரப்பு இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் எதிர் இரண்டு முனைகள் இணைவதே வாழ்க்கை. இவ்வளோதாங்க ஜோதிட அமைப்பு. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பிரீமியம் வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.